டு ஃபேனாக இந்த வீடியோ ரெடி பண்ணுறேன். சொல்லப்போனா தளபதி படம் பீஸ்ட் வந்திருக்கும், எல்லாருமே பார்த்துருப்பீங்க. உண்மையில படம் செம்மையாக இருந்தது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் நிறைய பேர் நெகட்டிவாகவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன் அவங்களுக்கு அது பிடிக்கல அப்படிங்கிறது கிளியராக தெரில. பட் படத்தில் ஒரே ஆள் படத்தை நிறுத்தியிருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஓவராக பேசாமல் இந்த படத்தோட ரிவ்யூக்குள்ளே போயிடலாம். கிளியராக ஃபஸ்ட்லேருந்து ஸ்டோரிக்கு போகணுன்னா ஒரே சிம்பிளான ஆள் தான். சொல்லப்போனோன்னா ஒரு ஸ்பை. அவரோட விஷயம் என்னதுன்னா ஒரு தீவிரவாதியை பிடிக்கணும் அப்படின்னு இருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் அவரை பிடிக்கவும் செஞ்சிருவார். பட் அந்த விஷயத்தில் அவருக்கு ஒரு சின்ன மன உளைச்சல் வந்துடும். அது மூலமாக அவர் மிலிட்ரியிலேருந்து அந்த ஸ்பைலேருந்து வெளியே வந்துடுவார். அதுக்கப்புறம் நிம்மதியாக 11 மாதமாக அவர் ஒரு சைக்காலஜிஸ்ட்டை பார்க்குறது மட்டும் இல்லாமல் அவரோட சைக்காலஜிஸ்ட் அந்த மன உளைச்சலை எப்படியாவது போக்கணும்னு நினைப்பார். பட் அதை போக்க முடியாது. பட் அந்த சீன்லாம் செமையாக காமெடியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவர் எப்படியாவது இவரை கலத்தி விடணும்னு நினைக்கிறார். ஏன்னா இவரை வச்சிருக்கிறதுனால இவரே மன உளைச்சலில் இருக்கார் இந்த டாக்டரே அப்படின்னு அவரும் சொல்லியிருப்பார். சொல்லப்போனோன்னா கிளியராக நம்ம ட்ரெய்லரில் பார்த்த ஸ்டோரி படி பார்ட்டி ஒரு மால் ஹைஜாக் ஆயிடுது. அதுக்குள்ள நம்மளோட இந்த ஸ்பை மாட்டினது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்பை எப்படி அங்கே உள்ள மக்களை காப்பாத்தினாரு, அது மட்டும் இல்லாமல் காப்பாத்தினாரா இல்லையா, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. கிளியராக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், படத்தை பார்த்தா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் உண்மையிலே செமையாக இருந்தது படம் அப்படின்னு சொல்லிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம தளபதி அண்ணா விஜயை வந்து அடித்தது உண்மையான கேரக்டர் ரோல் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபிட்டான கேரக்டர் ரோல் மட்டும் இல்லாமல் அந்த படத்துக்கு கரெக்டாக ஆள் செட் ஆகிருக்கிறது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஆக்ஷன், ஒவ்வொரு காமெடி, ஒவ்வொரு டைலாக் அப்படிங்கிறத எல்லாத்தையுமே தளபதி செமையாக பண்ணியிருக்காருன்னே சொல்லிடலாம். உண்மையில் படம் செமையாக இருக்குது. ஒன் மேன் இந்த படத்தை ஃபுல்லாக நிறுத்தி வச்சிருக்காரு அவரோட ஆக்ஷன் மூலமாக. சொல்லணும்னா படம் ஃபன்னியாக இருக்கும், டார்க் ஹியூமராக இருக்கும் அப்படின்னு தான் நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா நெல்சன் டைரக்ஷன், சொல்லப்போனோம்னா நெல்சன் அண்ணா வந்து முன்னாடி படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், கோலமோ கோக்கிலா, அதுக்கப்புறம் டாக்டர் அப்படின்னு சொல்லி டார்க் ஹியூமரை கொண்டு வந்து டார்க் ஹியூமர் காமெடியாகவே படத்தை கொண்டு போயிருப்பார். பட் இந்த படம் ஒரு சின்ன லைன் தான். ஃபார் எக்ஸாம்பிள், ஹால் மைஜக் பண்ணிட்டாங்க, அதில் ஸ்பை வந்து என்ன பண்ணார் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த விஷயத்தில் காமெடி எப்படி கொண்டு வர்றது மட்டும் இல்லாமல் உள்ள ஆக்ஷனையும் பூத்து காமிச்சிருக்காரு அப்படிங்கிறது தான் இந்த படம். அது மட்டும் இல்லாமல் தளபதி அண்ணா ஒவ்வொரு ஆக்ஷனுமே செமையாக இருந்தது. ஒரு ஸ்பையாக அந்த படத்தில் எவ்வளோத்துக்கு ஸ்ட்ரிக்டாக நடக்கணுமோ அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக நடந்திருக்கிறது மட்டும் இல்லாமல் எவ்வளோத்துக்கு காமெடி பண்ண முடியுமோ அவ்வளோத்துக்கு காமெடி பண்ணியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா படத்தில் மியூசிக் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு இறக்குனது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு அந்த பாட் பேன் வேர்ல்ட் பாட்டாக மாறியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கூட ஜாலியாக ஜம்கானாலா, அது மட்டும் இல்லாமல் பீஸ்ட் மூட் அப்படிங்கிற மூணு பாட்டையும் வேறு மாதிரி காமிச்சிருக்கிறது மட்டும் இல்லாமல் படத்துலையும் அதை வேறு மாதிரி காமிச்சிருந்தாங்க. உண்மையில் படத்தில் தளபதி அந்த பாட்டுக்கு ஸ்டெப்பு போடுவார். உண்மையில் அந்த ஸ்டெப்பும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது மட்டும் இல்லாமல் வா இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்லாம் போட முடியுமா அப்படின்னு பார்த்துருந்தாங்க படத்தில். அது மட்டும் இல்லாமல் படத்தில் விமர்சிக்கிற எல்லாருமே தளபதி டான்ஸும் நல்லா தான் இருந்தது, இந்த படத்தில் இருந்தது எக்ஸ்ட்ரானியாக இருந்தது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பாட்டெல்லாம் போட்ட அனிருத்தும் செமையாக போட்டிருக்காரு. பிஜிஎம்மும் செமையாக படத்தில் வந்திருக்குன்னு சொல்லலாம். சொல்லப்போனோன்னா தளபதி போன படத்துலேயே இருக்கட்டும், இப்போ உள்ள படத்துலேயே இருக்கட்டும், ஒரு சிம்பிள் லீனர் ஸ்டோரியை தான் செலக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. மாஸ்டர் படத்துலேயே நம்ம ஏதோ பெருசாக இருக்குமோ, தளபதியும் விஜய் சேதுபதி அண்ணனும் ஒரே ஆளாக தான் இருக்குமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். படம் அப்படி இல்லை, ஒரு சிம்பிள் ஸ்டோரி. எப்படின்னா நம்ம பார்த்துருப்போம், ஒரு ட்ரங்கன் டீச்சர், காலேஜ் டீச்சர், ப்ரொஃபஸர், அவர் வந்து ஜெயிலில் உள்ள பசங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுக்க வராரு. ஆனால் அங்கே ஜெயில் வேறு மாதிரி இருக்குது, அந்த விஷயத்தை அவர் எப்படி மாற்றி அமைச்சார் அப்படிங்கிறது தான் அந்த படம். அதே மாதிரி தான் இது மால் ஹைஜாக் பண்ணப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் கடைசியில் எப்படி அதை அவர் வந்து ஹைஜாக்லேருந்து மக்களை காப்பாற்றினார் அப்படிங்கிற ரெண்டு படமுமே சிம்பிளான ஸ்டோரி. சொல்லப்போனால் இப்போதைக்கு தளபதி அண்ணா வந்து சிம்பிளான ஸ்டோரியை தான் செலக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது என்னோட ஒரு சின்ன கருத்தாக இருக்குது. ஸோ இவ்வளோதாங்க, என்னால் என்ன சொல்லணும்னு நினச்சோன்னா சொல்லிட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சின்ன வீடியோவாக இருந்தாலும் இது வந்து சாம் மோசஸ் ப்ரோ கேட்டதுனால இந்த வீடியோ உங்களுக்கு டெடிகேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை நான் இந்த இப்போதைக்கு முடிச்சுக்கிறேன். பபாய்.